உலகெங்கும் வாழும் தமிழர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சிறு கதையின் மூலம் நம்மளுடைய ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்ல விருப்பப்படுறேன். ஒரு 5 உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆராய்ச்சி பண்றதுக்காக அவங்க தீவிரமான ஒரு ஆலோசனையை ஈடுபடுறாங்க. என்ன ஆலோசனை ஈடுபடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, இந்த உலகத்திலே யாரும் கண்டுபிடிக்காத ஒரு பொருளை கண்டுபிடிக்கணும், அதை நாம் தான் உருவாக்கி நம்மளுடைய பெயர் எடுக்கணும் அப்படின்றத அந்த நாடு வந்து டிசைட் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த நாட்டினுடைய தீர்மானங்கள் நிறைவேற்றி போயிடுறாங்க. அதுக்கான ஒரு 12 சயின்டிஸ்ட்டை அவங்க கூப்பிட்றாங்க. அந்த 12 சயின்டிஸ்ட்டுக்கிட்டும் அந்த விஷயத்தை சொல்கிறாங்க, உலகத்திலே யாரும் கண்டுபிடிக்காத ஒரு பொருளை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு எடுத்துகிட்டு வாங்க, அதுக்கான தக்க தன்மானத்தை நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லி அந்த நாடு வந்து அவங்களுக்கு சொல்லி அனுப்பிடுறாங்க. உடனே இந்த சயின்டிஸ்ட்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த நகர வாழ்க்கையில் நம்மளுக்கு செட் ஆகாது, நான் என்ன பண்ணுறோம், காடுகளில் போயிட்டு நாங்கள் அந்த ஆராய்ச்சியை மேற்கொள்கிறோம் அப்படின்னாங்க. ஸோ காடுகளில் ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, தன்னுடைய அனைத்து விதமான பொருட்களையும் காவலர்களையும் பணி கழித்துக்கிட்டு ஒரு யாரும் அறவில்லாத ஒரு காட்டுக்கு போகிறாங்க. ஒரு மலைப்பகுதி இருக்கிற ஒரு காட்டுக்கு போகிறாங்க. அந்த மலைப்பகுதியில் இருக்கிற ஒரு காட்டுக்கு போயிட்டு அவங்க ஆராய்ச்சியை தொடங்குறாங்க. ஆனால் ஆராய்ச்சியினுடைய குறிக்கோள் என்னன்ற விஷயத்தை அவங்களுக்குள்ளேயே அவங்க டிஸ்கஸ் பண்ணி அவங்க ஆராய்ச்சியை தொடர ஆரம்பிச்சிடுறாங்க. இது அந்த ஆராய்ச்சியை தொடர்கிறப்ப அந்த வழியாக ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு தொழிலாளி போயிட்டுருக்கார். இதும் போகிறாரு. அங்கே என்னடாது, நம்ம போகிற ஒரு இடத்துல ஒரு புதுசாக ஒரு டென்ட் மாதிரி போட்டிருக்காங்களே, அந்த டென்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாரு, அவர் போகிறாரு, திரும்ப பார்க்குறாரு, போகிறாரு, மறுபடியும் வராரு. இதே மாதிரி டெய்லி ரொட்டீன் வாழ்க்கையில் அவருக்கு ஏற்படுறதால அவருக்கு ஒரு என்ன ஆகணும்னா, திடீர்னு ஒரு மன இது இருக்குது, என்ன இந்த இடத்துல வழியில் ஒரு டென்ட்டு இருக்கே, உடனே அங்கே போய் பார்க்கலாமே அப்படின்றக்காக அவங்க போகிறாங்க. போயிட்டு அங்கிட்ட காவலர்கிட்ட கேட்குறாரு. அவர் அந்த காவலர் அனுபவிக்கலை, இப்போ இங்கெல்லாம் வரக்கூடாது, தயவுசெய்து போயிடு, இங்கே ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்காங்க, தயவுசெய்து போங்க அப்படின்றாங்க. சரி, அவரும் போயிடுறாரு. மறுபடியும் போகிறாரு, வராரு, மறுபடியும் என்ன ஆராய்ச்சியாக இருக்கும் அப்படின்றதுக்காக அந்த ஆடு மேய்க்கிற ஒரு தொழிலாளிக்கு தன்னுடைய மனத்துக்குள்ளேயே அவர் வந்து பண்ணிட்டுருக்காரு, என்ன ஆராய்ச்சியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. உடனே மறுபடியும் அந்த காவலர்கிட்ட போகிறாரு, ஐயா என்ன ஆராய்ச்சி அங்கே செஞ்சுட்டுருக்காங்க, அதை பற்றி எனக்கு எதனா சொல்லுங்களேன், நானும் தெரிஞ்சுக்கிறேன்னு. பா, அதெல்லாம் எனக்கே தெரியாது, ஆடு மேய்க்கிற உனக்கு எப்படி தெரியும்ப்பா, போப்பா வேலையை பார்த்துட்டு போப்பா அப்படின்னு அவர் சொல்லி அனுப்பிச்சி விட்டுறாரு. அவர் மன கஷ்டத்தோடு போயிடுறாரு. மீண்டும் சாயந்தரம் வரக்குள்ளே அந்த பக்கமே வராரு. மறுபடியும் என்ன பண்ணுறாரு, அவருக்கு மனவேதனை விடலை, மறுபடியும் போய் அந்த காவலர்கிட்ட கேட்குறேன், நான் எப்படின்னாச்சு அந்த அறிவியல் அறிஞர், தட் மீன்ஸ் சயின்டிஸ்ட்டை போய்ட்டு நான் கேட்கணும், நான் போய் கேட்க என்ன தான் ஆராய்ச்சி பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு. உடனே இவங்களுக்குள்ளே ஒரு சலசலப்பு ஏற்படுறது. உடனே அங்கே இருக்கிற அந்த 12 ஆராய்ச்சியாளரில் ஒரு ஆராய்ச்சியாளர் ஒரு சயின்டிஸ்ட்டு வெளியே வராரு. வெளியே வந்து அவர் சொல்கிறாரு, என்னப்பா இங்கே என்ன பிரச்சனை, நாங்கள் ஒரு ஃப்ரீயாகவே நீங்கள் என்ன பண்ண போகிற, ஒரு சயின்டிஸ்ட் நம்மளவர் வந்து அவர் ஆராய்ச்சி பண்ண விட மாட்டியா அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. உடனே இல்லைங்க ஐயா, அந்த ஆடு மேய்க்கிற வழிபோக்கன் எப்போ பாரு வந்து வந்து போயின்னு இருக்காரு, நீங்கள் என்ன தான் ஆராய்ச்சி பண்ணுறதை கேட்டு என்னை டார்ச்சர் பண்ணிட்டுருக்காரு, நீங்களே ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னார். உடனே அந்த சயின்டிஸ்ட் கூப்பிட்டு என்னப்பா உனக்கு வேணும்னாரு, இல்லைங்க ஐயா நீங்கள் இது வரைக்கும் நான் அந்த பக்கம் தான் போயின்னு வரேன், இது வரைக்கும் நான் புதுசாக பார்க்கல, இந்த மாதிரி டென்ட்டு போட்டிருக்காங்களே, யாரும் வந்திருக்காங்களேன்னு கேட்கறது பண்ணேன், அப்புறம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க, அது என்ன ஆராய்ச்சின்றதை நான் கேட்டுட்டு போகலான்னு பார்த்தேன் அப்படின்னு. இதை பற்றிலாம் நான் உனக்கு சொன்னால் உனக்கு என்னப்பா புரியும், நீ சாதாரண ஒரு ஆடு மேய்க்கும் தொழிலாளி தானே, உனக்கு இதை பற்றிலாம் என்ன தெரியும், சயின்டிஸ்ட் பத்தி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னாரு. இல்லைங்கய்யா நீங்க எதனா சொன்னேன்னா அதை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டு போவேன் அப்படின்னாரு. அப்படியா, சரி, நாங்க என்ன பண்ணா இந்த உலகத்திலேயே எந்த ஒரு பொருளை கண்டுபிடிக்க போகிறோம், ஆனால் யாருமே கண்டுபிடிக்காத ஒரு பொருளை நாங்கள் கண்டுபிடிக்க போகிறோம், அதுக்காக ஒரு 12 நாட்டில் இருந்து நாங்கள் ஒரு 12 சயின்டிஸ்ட் வந்திருக்கோம் அப்படின்னாங்க. அப்படி என்ன பொருளுங்க ஐயா, அந்த மாதிரி ஒரு பொருள் அப்படின்னு, இல்லை அது பொருள் இல்லை, ஒரு திரவமா, அது ஒரு திரவமாக நாங்கள் கண்டுபிடிக்க போகிறோம், அந்த திரவத்தை கண்டுபிடிச்சுன்னு அதுக்கு அந்த திரவம் எதுக்குங்க என்ன, இல்லை அந்த திரவத்தை வந்து நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு எந்த ஒரு பொருளை ஊற்றினாலும் அது அப்படியே உருகி வழிஞ்சு ஓடிடும் அப்படின்ற மாதிரி ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு கல் மேலே ஊற்றுறேன், அந்த கல்லில் என்ன ஆகுனா அந்த கல் கரைஞ்சி போயிடும். அடுத்தது நான் ஒரு பிளாஸ்டிக் மேலே வைக்கிறேன், அந்த பொருளை வந்து அப்படியே உருகி போயிடணும். அதுக்கப்புறம் நான் வேறு ஒரு சில்வர் பாத்திரம் இல்லை செம்பு பாத்திரத்தில் வந்தாலும் அதில் வந்து நம்ம பட்டாலே அது கரைஞ்சிடும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். அப்போ இதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கிற அந்த ஆடு மேய்க்கிற ஒரு தொழிலாளி சடனாக ஒரு, ஐயா ஒரே ஒரு டவுட்டுங்க ஐயா அப்படின்னு, சொல்லுப்பா என்ன விஷயம் என்னென்னு. இதில் நீங்கள் ஆராய்ச்சியினுடைய ஒரு மிக அற்புதமான ஒரு ஆராய்ச்சி தான், எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அந்த பொருள் மேலே ஊற்றுனா அது உருகி போயிடுன்னு சொல்கிறீங்களே, அந்த திரவத்தை நீங்கள் எந்த பொருளில் சேமித்து வைப்பீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை அவர் அழகாக கேட்குறாரு. உடனே இந்த சடனாக இந்த சயின்டிஸ்ட்டுக்கு ஒரே ஒரு ஆச்சரியம்,
என்ன மாதிரி ஒரு அற்புதமான ஒரு இது வர சொல்லியிருக்காரு. அவர் மீண்டும் சொல்ல என்னப்பா சொல்கிற அப்படின்னா, மீண்டும் அவர் சொல்கிறார், இல்லைங்க ஐயா, இந்த ஒரு பொருளை நீங்கள் எந்த அந்த ஒரு திரவத்தை கண்டுபிடிச்சிருக்கீங்க, எந்த பொருளில் ஊற்றினாலும் அது உருகி போயிடுவேன்றீங்களே, கல்லில் பட்டாலும் போயிடுன்றீங்க, மண்பாண்டத்தில் பட்டாலும் போயிடுன்றீங்க, சில்வரில் பட்டாலும் போயிடுன்றீங்க, அப்போ அந்த திரவத்தை நீங்கள் எதில் சேமித்து வைக்க முடியும், நீ எப்படி சேமிச்சு முடியும், அந்த பொருளை நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சி எந்த பொருளை நீங்கள் சேமித்து வைப்பீங்க அப்படின்னு சொன்னவொடனே ஒரே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவலாக ஒரு கிடச்சிது. உடனே அந்த 12 ஆராய்ச்சியோடு சேர்ந்து அந்த ஊரை விட்டே அந்த ஊரை விட்டே என்ன பண்ண மூட்டை முடிச்சுலாம் கட்டிட்டு போயிட்டார். ஒரு சாதாரண ஒரு ஆடி மேய்க்கிற ஒரு தொழிலாளிக்கு இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு அறிவு இருக்குது, நம்மளுக்கே அந்த அறிவு தோணலை அப்படின்ற ஒரு விஷயத்தை அந்த சயின்டிஸ்ட்டு ஏற்பட்டு அந்த இடத்த விட்டே அவங்க காலி பண்ணி போயிட்டாங்க. இதன் மூலிமா நம்ம என்ன சொல்கிறோன்னா, அழகாக திருவள்ளுவர் சொல்லியிருப்பார், எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று சொல்லியிருப்பார். அதாவது என்னென்னா, பொருள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொருள் குறித்தும் எவர் எதை சொன்னாலும் அதை அப்படியே நம்பி ஏற்றுக்கொள்ளாமல் உண்மை எது என்பதை ஆராய்ந்து தெளிவதுதான் நல் அறிவாகும். எனவே இந்த கதையின் மூலம் நம் அறியப்படுவது என்னவென்றால், எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதே அறிவு என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்துக்கள். நன்றி, வணக்கம். மறக்காமல் எங்களுடைய ஃபியூட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கீழே இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.